ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் இமேஜின் டூர். நேற்று நம்ம பார்த்த ரயில் அருங்காட்சியகத்தோட பார்ட் டூ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ரயில் அருங்காட்சியகத்தில் நம்ம நேற்று பார்க்காத ட்ரெயின்ஸ் கேலரி, ஆர்ட் கேலரி அண்ட் இங்கே உள்ள டூல்ஸை வச்சு அவங்க அழகாக செதுக்கி வச்சிருக்க சில சிலைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டூல்ஸை வச்சு இப்படிலாம் இவ்வளோ அழகாக பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கும். அதை நான் இப்போ பார்க்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க தயாராக வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டூல்ஸை வச்சு இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்றத விட பண்ணுறதை இவ்வளோ அழகாக பண்ண முடியுமா அப்படின்னு நமக்கு உள்ள ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவு இந்த சிலைகள்லாம் இருக்கும். நீங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் எந்த ஒரு இடத்த பார்க்க போகிறீங்கனாலுமே அந்த இடத்துல அங்கங்கே ஒரு சிலையை வச்சு நம்மளை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி இதுதான் ட்ரெயின்ஸ் கேலரி. வீட்டில் எப்போவுமே குழந்தைங்கள்லாம் சொல்லுவாங்க, எங்கேயாவது வெளியே ஜாலியாக கூப்பிட்டு போங்க அப்படி சொல்லுவாங்க. வீட்டில் உள்ள பெரியவங்கலாம் அட வெளியே எங்கே போகிறது, இன்னத்தில் பேசாமல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்க ரெண்டு பேருமே சமாதானப்படுத்துற மாதிரி அவங்க சொல்கிற விஷயத்துக்கும் சரி, குழந்தைங்க சொல்கிற விஷயத்துக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான ஒரு இடம் அப்படின்னா இந்த ரயில் அருங்காட்சியகத்தை சொல்லலாம். இங்கே சுற்றி பார்க்கக்கூடிய நிறைய அழகான சூப்பரான இடங்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு, எந்தெந்த வகையெல்லாம் இது உருமாறுச்சு, இப்போது என்ன ஒரு சூப்பரான ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே டாப் டு பாட்டம் டீட்டெயிலாக இந்த அருங்காட்சியகத்தில் இருக்கும். இந்த அருங்காட்சியகத்துக்கு அறக்க பறக்க வரோம், ஒரு 2 hours இருந்து போயிடலாம் அப்படிலாம் நினச்சி தயவு செஞ்சு வராதிங்க. ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஃபேமிலி பேக்கேஜாக வந்தீங்க அப்படின்னா இந்த ரயில் அருங்காட்சியகத்தில் உள்ள மொத்த இன்ஃபர்மேஷனையும் சூப்பராக நீங்கள் கேதர் பண்ணிட்டு போகலாம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத விட உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கும். நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் உங்கள் குழந்தைங்களோட மனசில் பதியறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை இந்த ரயில் அருங்காட்சியகம் உங்களுக்கு வழங்குது. இந்த அருங்காட்சியகத்தில் முதல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் ரயில் டிக்கெட், அந்த ரயில் டிக்கெட்லாம் எந்தெந்த வகையில் மாறி இருக்குது, எந்தெந்த மாதிரி ரயில் டிக்கெட்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்றது முதற்கொண்டு என்னென்ன ட்ராக்ஸ்லாம் ட்ராவல் ஆகுது, இப்போ ஒரு சப்வேவாக வந்தால் ட்ராக்ஸ் எப்படி போகும், இல்லை ஒரு 3 ரயில் சேர்ந்து வரணும் அப்படின்னா அந்த ட்ராக் எப்படி பிரியும் அப்படின்றது முதற்கொண்டு டாப் டு பாட்டம் விளக்கமாக இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. நான் இந்த ரயில் அருங்காட்சியகத்தில் இப்படி ஒரு ட்ரெயின் இந்த இதை பார்க்குறேன், பட் அது என்னன்னு தெரில அப்படின்னா அதில் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்கேன் கோட் ஒட்டியிருக்கும். அந்த ஸ்கேன் கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரெயினை பற்றின டீட்டெயிலான விஷயங்கள் அவங்க சொல்ல தயாராக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி விஷயங்களோ, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்களோ இங்கே கொட்டி கிடைக்கு அப்படின்றதில் நான் சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் போய் அந்த விஷயங்கள்லாம் என்ஜாய் பண்ணேன். ஸோ அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும், நீங்களே என்ஜாய் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதுதான் மகாராஜாஸ் எக்ஸ்பிரஸ். இந்த இப்படி ஒரு எக்ஸ்பிரஸ் இருக்குன்றதே பல பேருக்கு தெரியாது. அந்த எக்ஸ்பிரஸ்ல எப்படி இன்பில்ட் இருக்கும் அப்படின்றத இங்க காமிச்சிருப்பாங்க. இந்த ரயில் அருங்காட்சியகத்தில் நிறைய விஷயங்கள் நான் போய் தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் நான் என்ஜாய் பண்ணேன், உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவோட இந்த ரயில் அருங்காட்சியகத்துக்கான நம்மளோட பயணம் முடிவுக்கு வருது. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான இடத்தை பற்றி சூப்பரான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். ஓகே, சி யூ, பபாய்.